ஹாய், வணக்கம் சொந்தங்களே. குருகுல மக்கள் இயக்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். சிவாலயம் காத்த மருதுபாண்டியர்கள் திருக்கோவில் எப்படி அமையப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் அல்லது மாடல் அல்லது ஒரு டெமோ அப்படின்னு சொல்லலாம். அந்த இதை காணொலியை தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்படி தான் இருக்க போகுதுங்க. அச்சு அசலாக இதே போல் தான் வந்து பிளான் பண்ணுறோம். இது வந்து செய்யாறில் உள்ள ஆதிபராசக்தி கோயிலோட மாடல் தான், இதே மாடலில் தான் வரப்போகுது. உள்ளே நுழைஞ்சோன்னு இந்த லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோபுரம் தான் மருதுபாண்டியர்களோட கருவறை இருக்கிற கோபுரம், சன்னதி. அபிஷேகம் அர்ச்சனை இதெல்லாம் நடத்துறதுக்காக மருதுபாண்டியர்கள் கருவறை இருக்கிறது. அந்தாண்ட ஒயிட் கலர் பில்டிங்காக தெரிகிறது தான் ஆஃபீஸ் அலுவலகம், ரோடு ஃபேஸிங்காக இருக்கும். அது மொத்தம் வந்து மூணு கோபுரமாக மூலவர் கோபுரம் வருதுங்க. இது முன்னாடி போகிற மூலவர் கோபுரம் வந்து சிவன் பார்வதி, கைலை மலையன் பார்வதி அந்த சன்னதிக்கு போகிற மண்டபம். உள்ளே நுழையும் போதே லெஃப்ட்டில் தான் வந்து மருதுபாண்டியர் சன்னதி வரப்போகுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. உள்ளே வந்து மூணு மூலவர் கோபுரத்தில் ஒன்று வந்து இது, ரெண்டாவது நடுவில் இருக்கிறது, மூணாவது அந்த பக்கம் இருக்கிறது. இது மூணும் தான் வந்து மூலவர்களாக வரப்போகிறது. சென்டரில் உள்ளது கைலை மலையன் பார்வதியும் சிவனும். இரண்டு புறமும் அந்த மூல கோபுரம் மெயின் கோபுரத்துக்கு இரண்டு பக்கமும் வரப்போகிறது பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலையத்துவஜன் விச்சாவதி சன்னதி வரப்போகுது இந்த இடத்துக்கிட்ட. இதான் முன்னாடி உள்ளே நுழைஞ்சோனே வரப்போகிற மருதுபாண்டியர் சன்னதி தான் பார்த்தீங்க. மூலவர் கோபுரத்தோட அந்த பக்கம் ரைட் சைடு வரப்போகிற கோபுரத்தில் சன்னதி வந்து இமவான், அதாவது பார்வதியோட அப்பா இமயமலையோட அரசன் இமவான், அவரோட மனைவி மேனை, இமவான் மேனை தம்பதி சமேதமாக உள்ள கருவறையில் வரப்போகுது. மொத்தம் மூலவர் கோபுரமாக வரப்போகிறது மூணு, நடுவில் வரப்போகிறது தான் பெரிய கோபுரமாக, அந்த கோயிலோட அளவில் பெரிய கோபுரமாக சிவன் பார்வதி. இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து இமவான் மேனை, இன்னொரு பக்கம் வந்து விச்சாவதி மலையத்துஜ பாண்டியன். அது வந்து ஏழுகடல் திருவிழாக்கில் மதுரையில் உள்ளே நுழையும் போதே லெஃப்டில் இந்த பக்கம் வர்றது தான் இப்போ பார்க்குறது தான் நீங்கள் மருதுபாண்டியர் சன்னதி வரப்போகிற தனி கோவில். மொத்த கோவிலுக்கு பேர் பார்த்திங்கன்னா சிவாலயம் காத்த மருதுபாண்டியர்கள் திருக்கோவில், அதுதான் பேர். அது பேரில் தான் வந்து ட்ரஸ்ட்டு, அது பேரில் தான் வந்து வெளியில் ஆர்ச்சு போர்டு எல்லாமே வந்து சிவாலயம் காத்த மருதுபாண்டியர்கள் திருக்கோவில் தான். இந்த அதோடய மருதுபாண்டியர் சன்னதி இருக்க போகிற பேக் சைடு இது. அங்கேருந்து முள்ளே பார்த்தா அந்த மூணு கோபுரம் தெரியுது பாருங்கள். நடுவில் உள்ளது கொஞ்சம் பெரிய கோபுரம் சிவன் பார்வதிக்கு, அதுக்கு இந்த பக்கம் வலதுபுறம் ஒன்று விச்சாவதி காஞ்சனமாலை என்னப்படும் விச்சாவதிக்கும் இதுக்கும் உள்ளது, அந்த பக்கம் வந்து இமவான் பார்வதி இமவான் மேனை. கோயிலை சுற்றி உள்ள இந்த காலி ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார் சன்னதி வரப்போகுது. இப்படி பல சன்னதி வரப்போகுது. 63 நாயன்மார் சன்னதி, தமிழன்னை, பாரத மாதா, இதெல்லாமல் தொகையடியார்கள், இப்படி பல சன்னதிகள் வரப்போகுது. பின்பக்கம் அந்த மூணு கோபுரம் சொன்னால அதோட பின்பக்கம், இந்த பின்பக்க வளாகத்தில் கோயிலோட அப்படியே நேர் பின்பக்க வளாகத்தில் இந்த மாதிரி இடத்துல என்ன வரப்போகுதுன்னா, திருமுறைகளை மீட்ட ராஜராஜ சோழன், இப்படி பல்வேறு சன்னதிகள், வள்ளலார் சன்னதி, 64 நாயன்மார் சன்னதி, பசுமன் சித்தர் முத்துராமலிங்க தேவர் சன்னதி, தமிழில் முதல் மெய்கீர்த்தி கண்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சன்னதி, சைவ சித்தாந்த பேரறிஞர் வந்து சண்டமாரதம்னு ராமநாதபுரம் சேதுபதி அவர்களாலே பட்டம் கொடுக்கப்பட்ட சூளை சோமசுந்தர நாயகர் சன்னதி, 64 நாயனார் கிருபானந்த வாரியார், வள்ளலார், இன்னும் பலங்க பல பல சன்னதிகள் சின்ன சின்னதாக வந்து வரிசையாக சன்னதிகள் வந்து அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கோயிலுக்கு மருதுபாண்டியர் சிவாலயங்காத்த மருதுபாண்டியர் கோயிலுக்கு வந்தாலும் மூலவர்களை தரிசித்து வந்தாலும் பின்பக்கத்தில் வந்து இந்த வரலாற்று பொக்கிஷமாக உள்ள எல்லா சமுதாய முன்னோடிகள், சைவ சமயம் சார்ந்த முன்னோடிகள், கடவுளாக வணங்கப்படுபவர்கள் அனைவருக்கும் சின்ன சின்னதாக ஒரு சன்னதி வரப்போகுது. நம்மாழ்வாருக்கு ஒரு சன்னதி வரப்போகுது. நம்மாழ்வார் மீன்ஸு நம்ம ஐயா வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு. இப்படி அனைத்து சமுதாயத்தவரும் மருதுபாண்டியரையும் கைலை மலையின் பார்வதியையும் விச்சாவதி மலையத்துவஜனையும் இமவான் மேனையையும் தரிசிக்க வந்தாலும் கோயில் வளாகத்தில் உள்ள 63 நாயன்மார்களையும் பின்பக்கம் உள்ள அனைத்து சமுதாய முன்னோடிகளில் முக்கியமான அடையாள குறியீடாக உள்ளவங்களோட, ஆன்மீக குறியீடாக உள்ளவங்களோட, கடவுளாக வணங்கப்படுபவர்களோட சன்னதிகளும் வரப்போகுது. இந்த சன்னதிகளோட பட்டியல் எல்லாமே வந்து விரிவாக வந்து நான் வந்து காணொலி முடிவில் தெளிவாக வந்து எழுதி உங்களுக்கு டிஸ்பிளே கொண்டு வர்றேன். இது ஒரு மாடல் தான், கோயிலோட எல்லா பக்கத்தையும் பாருங்கள். இப்படி தான் அமையப்போகுது. தம்பிக்கோட்டையில் தான் முதற்கட்டமாக இது அமையப்போகுது. இதே சேம் மாடல் டெம்பிள் தான், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் தம்பிக்கோட்டையில் அமைய போகிற. அப்படியே ஹரியானா மாநிலம் குருச்சேத்திரத்தில் உலகின் மிகப்பெரிய குளம் அமைந்துள்ள
புண்ணிய நதியான நீராடலுக்கு மிக பிரபலமான மான பிரம்ம சரோவார் ஏரி அமைந்துள்ள பரமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள குருஷேத்திர போர் நடந்த பகவத்கீதை பிறந்த அந்த ஹரியானா மாநிலம் குருச்சேத்திர மாவட்டம் குருச்சேத்திரத்துலேயும் தம்பிக்கோட்டையில் அமைய போகிற இதே கோவில் முதற்கட்டமாக தம்பிக்கோட்டையில் அமைந்து முடிந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அங்கே வந்து பிளான் பண்ணுறோம். மூலவர் சன்னதி மூணு சொன்னமா பாருங்கள், எல்லா விதமான ஆங்கிள்லையும் இந்த காணொலி இருக்குது, அதனால் இந்த காணொலியை வந்து உங்களுக்கு பார்வைக்கு வைக்கிறோம். இந்த கோயிலில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி, மூணுமே அம்மன் சன்னதி, வெளியில் பார்த்தது ஆதிபராசக்தி சன்னதினு இருக்குது. இந்த சன்னதி ஆதிபராசக்தி அப்படி இருக்குது, உள்ளே உள்ளதும் மூணு அம்மன். நம்ம வந்து இங்கே வந்து மருது பாண்டியர்களை உள்ளே வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம். இமவான் மேனைக்கு ஒரு இதாகவும் மூலவராக வந்து பார்வதி சிவனும் இன்னொரு பக்கம் வந்து விச்சாவதியும் மலையத்து வச்சுணுமா. கோயில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஒரு விழாக்கள் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த போர்ஷன் வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு புரிதலுக்காக இந்த காணொலியை தயாரிக்கிறோங்க. தம்பிக்கோட்டையில் கோயில் கட்டி முடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு கும்பாபிஷேகம் நடந்தாலோ, இல்லை மருது பாண்டியர்களின் அரசு விழா நாளான 24ஆம் தேதியோ, இல்லை குரு பூஜை நாளிலோ லோக்கலில் உள்ள கிராமங்களில், சுற்று வட்டார கிராமங்களில் உள்ள அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் திரண்டு வந்து சிவாலயம் காத்த மருது பாண்டியர்களை வணங்குறதுக்கு வரும்போது எப்படி இருக்கும், ஒரு விழா நடக்கும், இல்லை கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவுக்காக இந்த வீடியோவை இணைச்சிருக்கேன் பாருங்கள். ஏன்னா கிழக்கு கடற்சாலையில் முக்கியமான பிளேஸ் முத்துப்பேட்டைக்கும் தம்பிக்கோட்டைக்கும் இடையில தான் முடிகிற, தம்பிக்கோட்டை முடிகிற எல்லைக்கும் முத்துப்பேட்டை தொடங்குற எல்லைக்கும் நடுவில் தம்பிக்கோட்டையிலேயே ரோடு ஃபேஸிங்காக தான் இந்த கோயிலை வந்து திட்டமிடுறோம். அப்போ வந்து கிழக்கு கடற்சாலையில் வந்து ராமேஸ்வரம் போகிறவங்க, பலவிதமான பயணங்களை பயணிக்கிறவங்க அனைவருக்குமே பார்வைக்கு இருக்கும் இந்த கோயில். அப்போது ஒரு விழாக்கள் நடக்குது, இது மாதிரி நடக்கும்போது எல்லாருக்கும் இது தெரிய வரும், ஒரு அடையாளமாக ஆன்மீக அடையாளமாகவும் இருக்கும். மருது பாண்டியர்களுக்கும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமான முன்னோர்களுக்கும் இப்படி ஒரு கோயிலை கட்டணுன்ற ஒரு விழாக்கள் நடக்கும். எல்லா சமுதாய முன்னோடிகள் சார்ந்த விழாக்கள் நடக்கும். அம்மாழ்வார் விழா நடக்கும், அவர் குரு பூஜை தினத்தில் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு விழா நடக்கும், பேரரசர் பெரும்பிடுகு முத்திரருக்கு விழா நடக்கும், வள்ளலார் விழா நடக்கும், 64வது வாரியார் கிருபானந்த வாரியார் விழா நடக்கும். இப்படி 63 நாயன்மாரில் வந்து உள்ள சன்னதிகள் சார்ந்து எல்லா நாயன்மார்களுக்கும் வருடம் பூராக விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும் போல தான் இந்த கோயில் திட்டமிடப்படுது. ஏன்னா 63 நாயன்மார்லையும் அனைத்து சமுதாயத்தோடு இருக்காங்க. இதெல்லாமல் வந்து நம்ம இதர சமுதாய முன்னோடிகளும் முக்கியமான முன்னோடிகளோட சன்னதிகளையும் கொண்டு வர்றோம். இதெல்லாமல் அசுரர்கள் சன்னதி, தேக கணங்கள் சிவகணங்களான அசுரர்கள் சன்னதி, வானதிராயன், வானகோவரையர், மயாசுரன், பஞ்ச கம்மாளர்களின் அடையாளமான சொல்லப்படுற விஸ்வகர்மா குடும்பத்தவர்களான மயாசுரன் சன்னதி வரைக்கும் வரப்போகுதுங்க. ஸோ எல்லா விதமான சமுதாயத்தவரும் உணர்வுபூர்வமாக வந்து வணங்கி இருந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு கோயிலை தான் நம்ம திட்டமிடுறோம். அடுத்த கட்ட இது தொடர்பான தகவல்கள்லாம் தெரிவிக்கும்படி இது ஒரு டெமோ மாதிரியான வீடியோங்க, அவ்வளோதான். பார்க்குறவங்க அடிப்படையாக ஒரு ஐடியாவுக்கு வர்றதுக்கும் புரிஞ்சு கொள்றதுக்காகவும் இந்த வீடியோ, ஓகேங்களா. இதெல்லாமல் வந்து முன்னாடி கோயிலோட முன்னாடி வந்து அலுவலகம் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்டாவில் வந்து ஸ்ரீமான் நாடிமுத்து பிள்ளை அவர்களோட திருவுருவச்சிலையும், கரந்தை 5ஆம் தமிழ் சங்க தலைவர் கரந்தை உமாமிகேஸ்வரர் பிள்ளை அவர்களோட திருவுருவச்சிலையும் அலுவலக வளாகத்தில் வரப்போகுது. அதுவும் தாண்டி முழு உருவச்சிலையாக வரப்போகுது. இதெல்லாமல் அலுவலக வளாகத்தில் வந்து மார்பளவு சிலையாக வந்து மேலே பெருமலை புலவர், ஜாமோனுடைய சிவராமன், வாட்டாக்குடி இரணியன், தம்பிக்கோட்டை மலைய கணபதி, இது போன்ற வந்து பகுதி சார்ந்த முக்கிய முன்னோடிகளின் சிலைகள் வந்து மார்பளவு சிலையாக வரப்போகுது அலுவலக வளாகத்தில், முன்பக்கம் அலுவலக வளாகத்தில். இதெல்லாமல் கோயிலோட இரண்டு பக்கம் சொக்கர் மீனாட்சி மணமேடை, ராமர் சீதா மணமேடையும் வரப்போகுதுங்க. இப்போ வந்து நான் போயா மைக்கில் தான் பேசுகிறேன், அதனால் குரல் தெளிவாக இருக்கும். ஹாய் உறவுகளே, அந்த காணொலியோட முடிவில் வந்து ரெண்டு பக்கமும் வரப்போகிற மண்டபம் தகவல் வரைக்கும் சொல்லியிருப்பேன். அந்த காணொலியோட போக்கில் சில சன்னதிகள் சொல்லாமல் நான் பேச்சில் மறந்துருக்கலாம், அதெல்லாம் வந்து இப்போ நான் வரிசையாக சொல்லிடுறேன். மருதுபாண்டியர் திருக்கோவில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிவாலயம் காத்த மருதுபாண்டியர்களோட இறந்தது 500க்கும் மேற்பட்டவர்கள் 1801 ஜம்புத்தீவு பிரகடனம் செய்து வெள்ளையர்களால் காளையார் கோபுரத்தை தகர்ப்பேன்னு சொன்னோன்னே 500க்கும் மேற்பட்டவர்களோட தான் வந்து நம்ம மருது பாண்டியர் இறந்தார், எல்லாருக்கும் தெரியும். அதில் அனைத்து சமுதாயத்தவரும் இருக்காங்க, அதனால தான் அவருக்கு ஒரு கோயில் கட்டுறோம் அப்படிங்கும்போது அதன் உள்ளே வந்து எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் 63 நாயன்மார்களையும் இருந்தாலும்
இதர முன்னோடிகளிலும் முக்கியமான ஆன்மீக அடையாளமாக உள்ளவங்க எல்லாரையும் கொண்டு வந்துட்டா வந்து வழிபடுறவங்களுக்கு உணர்வுபூர்வமான ஒரு உணர்வு இருக்கும். நம்மளை மதித்து எல்லாருக்கும் வச்சுருக்காங்களே அப்படின்ற நினப்பு இருக்கும். மருதுபாண்டியர் குடும்பத்தோடனா எனக்கும் அது கடமை இருக்குது. ஏன்னா சமுதாய ரீதியாக அவரை பார்க்காம எல்லாருமே தெய்வமாக பார்க்குறோம். அவர் சுதந்திர அந்த விஷயத்துக்காக இறந்ததுலேயும் எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க. எத்தனையோ விடுதலை வீரர்கள் இருந்தாலும் தன் வம்சாவளியில் ஒரு ஆண் வாரிசு கூட இல்லாத அளவுக்கு கருவறுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா மருதுபாண்டியர். பேர்பட்டவருக்கு ஒரு ஆலயம் எழுப்புகிறோம், ஆயுளுக்கும் நீடித்து நிலைக்கும் ஒரு ஆலயம் எழுப்புகிறோம். அதில் வந்து அனைத்து சமுதாய ஆன்மீக முன்னோர்களையும் உள்ளே கொண்டு வந்து பின்பக்கம் வந்து பிரகாரத்தில் தனித்தனி சன்னதிகளாக இருக்கணும். அவங்களோட நினைவு தினத்துலேயும் புகழ் வணக்க நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா கூட ஆலயம் சார்பாக வந்து அவங்களுக்கு குரு பூஜை கொண்டாடி அபிஷேகம் பண்ணி அருகாமை கோயில் அருகாமையிலேயோ இல்லை ஒன்றிய அளவில் அருகாமை கிராமங்கள்லேயோ அந்த சமுதாயத்தவர் இருந்தாலும் அவங்கள அனுப்பிச்சு அழைத்து மரியாதை செய்து எல்லாம் ஒன்றா குடும்பமாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல கோவிலாக வந்து இதை பிளான் பண்ணுறோம். சம மலைங்க, பயங்கரமான மலை. அந்த வீடியோவில் அந்த வீடியோவோட போக்கில் கோயிலை பற்றின வீடியோவோட போக்கில் நான் சில சன்னதிகள் சொல்ல மறந்துருப்பேன், அதை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உலக பொதுமறை படைத்த ஐயன் திருவள்ளுவர் சன்னதி, ஒல்காப்புகள் தொல்காப்பியர் சன்னதி, இது வந்து அந்த வீடியோவில் சொல்லாமல் விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு அள்ளி கொடுத்த பச்சையப்பர், பச்சையப்ப மொழியார் இருக்கார்ல அவரோட சன்னதி, ஆலயங்களுக்கு அள்ளி கொடுத்து மொத்த சொத்தையும் கொடுத்து கடைசியாக தன் மொத்த சொத்தையுமே ட்ரஸ்ட் ஆக்கி பள்ளி குழந்தைகளுக்கும் கல்விக்காகவும் பண்ணிட்டு போயிட்டார். சிதம்பரத்தில் பச்சையப்ப மொழியாரோட சிலையே இருக்குது, பல கோயில்களில் அவரோட சிலை இருக்குது, அவரோட கல்வெட்டுகளும் இருக்குது. ஆலயங்கள் கள்ளி கொடுத்த பச்சையப்ப முதலியார் சன்னதி, அதை சொல்ல தவறியிருப்பேன். நவவீரர்னால் முருகனுக்காக போர் செஞ்சாங்கள செங்குந்தர் சமுதாய அடையாளமான நவ வீரர்கள், அவர்களுடன் முருகன் விநாயகர் அந்த சன்னதி வரப்போகுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதிகளும் கட்டாயம் வந்து சிவாலயங்காத்த மருதுபாண்டர் ஆயில் சைவ மரபுப்படி ஆகமப்படி கட்ட போகிறதுனால நவ வீரர்கள் சன்னதியோட முருகன் விநாயகர் இருக்கிறது இல்லாமல் நவகிரகங்களும் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்ல மறந்ததில் வந்து பாம்பன் சுவாமிகள் சன்னதி, முருகனாக அவதாரம் எடுத்த மாதிரி போற்றப்படுகிற பாம்பன் சுவாமிகள் சன்னதி, சேக்கிலார் சன்னதி, திருத்தொண்டர் தொகை எனப்படும் பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலாருக்கான தனி சன்னதி. அப்புறம் வேற என்ன, நால்வர் சன்னதி, அதெல்லாம் வந்து 63 வரப்போகிறது தான். நால்வர் சன்னதி மூலவராக உள்ளது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஒரு பக்கம் வந்து இமவான் மேனை, இந்த பக்கம் வந்து விச்சாவதி எனப்படும் காஞ்சன மாலைக்கும் மலையத்து வச்சு பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து பார்வதி சிவன், கைலை மலையனும் பார்வதியும் வர்றது போல். கோயிலோட ஆலய முகப்பிலே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பெரிய மருதுபாண்டியருக்கு கருவறை, ரெட்டை மருதுபாண்டியர்கள் ரெண்டு பேரும் சிலையும் கருவறையோடு உள்ள மாதிரி அபிஷேகம், அன்னதான ஆராதனைகள், அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது பூஜை அறை போல் வடிவமைப்பில் உங்களுக்கு மாடல் காமிச்சிருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன். இதெல்லாமல் வந்து சோமசுந்தர நாயகர், அதாவது மறைமலை அடிகளுக்கும் குருநாதரும் ராமநாத சேதுபதியால், ராம்நாடு சேதுபதி பாஸ்கர சேதுபதி அவர்களால் சைவ சித்தாந்த சண்டமாரதம்னு சொல்லப்பட்டவருமான விவேகானந்தரையும் வாதத்தில் வென்றவருமான அருமை ஐயா திரு சூளை சோமசுந்த நாயகர் அவர்களோட சன்னதி. ஒரு நிமிஷம், மழை நல்லா ஹெவியாக வந்துருச்சு, லைட்டாக உள்ளே போய்க்கிறேன். வீடியோ பேசும்போது இது போல் இடையூறுகள் வருது. நான் இதை கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணுறேன், இல்லாட்டி அப்படியே கூட போட்டுறேன். ஒரு நிமிஷம், மழை வந்துருச்சு, உள்ளே வந்துடுறேன். வேறு என்ன சன்னதி விட்டுட்டேன், வேறு எந்த சன்னதியும் விட்டுருக்க மாட்டேன். விட்டுருந்தா கூட உங்களுக்கு வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து இல்லை, இதை வந்து முழுசாக நோட்டீஸாக வந்து பிளான் பண்ணுறோம் பார்த்தீங்களா. கோயிலை பற்றின விவரங்களை ஃபுல்லாக நோட்டீஸாக பிளான் பண்ணுறோம். அந்த நோட்டீஸ் வடிவமைப்பில் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா. ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதில் மிஸ் ஆனதையும் சேர்த்து தான் இப்போ வீடியோவாக பேசிக்கிட்டு இருக்கேன். நந்தி தேவருக்கு ஒரு சன்னதி வந்துட போகுது ஓகேங்களா. அது வந்து சிவனை வச்சாலே முன்னாடி வந்து நந்தி தேவர் இயற்கையாக வந்து விடுவார், அதனால் அது வந்து மாற்றம் இல்லை. வள்ளலார் சன்னதி, சேக்கிலார், இதெல்லாம் வந்துருச்சு. நம்மாழ்வார் சன்னதி, கோ நம்மாழ்வாருக்கு ஒரு சன்னதி, இதெல்லாம் வந்துடப்போகுது. அவ்வளோதான் உறவுகளே, இந்த எல்லா சன்னதிகளோட கோயிலோட ரஃப் மாடலை வந்து ஃபோட்டோவாக டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் டிசைன் பண்ணிவிட்டு கட்டாயம் வந்து ஃபோட்டோவாக வந்து வெளியிடுறோம். முழு கோயிலை பற்றின விவரங்கள் எல்லாமே ஒரு நோட்டீஸாக அச்சடித்து பார்க்குறவங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக. இது முன்னாடியே ஒரு நிமிஷம், ராகவ் டிவி சவுண்ட் வர. இது முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரஃபான பிளான் பண்ணதில் வந்து நிறைய நண்பர்கள்ட்ட கேட்டது, உறவினர்கள்ட்டெல்லாம் கேட்டது, இது ரொம்ப பெரிய விஷயம், இதை நீங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப புண்ணியத்துக்குமான விஷயம், பெரிய சப்ஜெக்டு, பெரிய விஷயம், ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நிறைய பேர் ஆலோசனை சொன்னாங்க. இதற்கு உதவுறதாகவும் சொல்லியிருக்காங்க, நிறைய நண்பர்கள் இதற்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க.
அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தம்பிக்கோட்டையில் முத்துப்பேட்டையிலேருந்து தம்பிக்கோட்டை மரவாக்காடு அந்த ஈசிஆரில் தம்பிக்கோட்டை எல்லை முடியறதுக்குள்ளே உள்ள இடத்துல முத்துப்பேட்டையில் தொடங்கி கரெக்டாக ரோடு வியூவாக வர்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். இந்த விஷயத்துக்கான லோக்கலில் எனது உற்றார் உறவினர்கள் முக்கியஸ்தர்கள் இவர்களை கொண்ட ஒரு விழா கமிட்டி அரங்காவலர் கமிட்டியாக ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பக்காவாக பண்ணி அதன் பேரில் பேன் கார்டு எடுத்து எல்லா விதமான விடயங்களையும் செய்ததுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு உதவுறவங்கள்ட்டேருந்தும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் வாங்கணும் அப்படின்றது தான் திட்டமிடல். குருகுல மக்கள் இயக்கமாக என்னோட செயல்பாடு இந்த விஷயங்களை தமிழக அளவில் நிறைய இடங்களுக்கு நான் போயிட்டு வரதெல்லாம் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்குறதும் எல்லா இடங்கள்லையும் இதை போய் சொல்லி புரிய வச்சு இதற்கான தேவையை சொல்லி புரிய வைக்கிறது தான். ஸோ கோயிலுக்கு உதவுற யாரும் எனக்கோ என்னோடய இண்டிவிஜுவல் கணக்குக்கோ என்னோட குருகுல மக்கள் இயக்க அமைப்பு கணக்குக்கோ ஒரு ரூபா கூட அனுப்பக்கூடாதுன்றத அந்த காணில் வாயிலாகவே தெளிவுபடுத்திக்கிறேன். ஆ ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு நம்பிக்கையோட லோக்கலில் உள்ள கோயில் அமைய போகிற பகுதியில் உள்ள உற்றார் உறவினர்களெல்லாம் ட்ரஸ்டிஸ் ஆக்கி தான் அவங்க பேர்லேயே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி தான் இதை கொண்டு போகணுன்றது ஒரு ஆசை. அதான் நல்லாவும் இருக்கும், நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கும் பலருக்கும். எனவே அந்த விதமாக அந்த செயல்பாடுகள்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும். எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு மறுபடியும் சந்திக்கிறேன் காணொலியில். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா. வாழ்க இந்து மதம், வளர்க இந்துக்களின் ஒற்றுமை. ஓங்கட்டும் மருதுபாண்டியர் புகழ், தமிழ் குடிகளின் புகழ். நன்றி, வணக்கம்.